சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வீட்டில் நிம்மதியோடு இருக்கிறதுக்கு இந்த பொருளோடு இந்த பொருள் சேர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருள் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, வெற்றிலை, கொட்டைப்பாக்கு, நாணயம் இருந்தால் லட்சுமிகரமாகவும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் உங்களுடைய வீட்டிற்கு. நீங்கள் அதை எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் பூஜை அறை என்பது நன்றாக இருக்கும். அப்படி வைக்க முடியல அப்படின்னா வேறு எங்கே நீங்கள் வைக்கிறீங்களோ வைங்க. ஆனால் அந்த காய்ந்து போன வெற்றிலைக்கும் அந்த கொட்டைப்பாக்கோட காசும் சேர்ந்து இருக்கிறதுனால அதோட மகத்துவம் நன்றாக இருக்கும். நீங்கள் அதை சேர்ந்து வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வாரம் வாரம் மாற்றணும் அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமைகளில் மாற்றினா ரொம்பவே விசேஷமான பலனை கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறம் அரிசியோட விரலி மஞ்சள் சேர்ந்து வைங்க. அது ரொம்பவே நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படின்னா அந்தந்த பொருள், அதாவது ஒரு டப்பாவில் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம், அது சிறிய டப்பாவோ அல்லது அரிசி டப்பாவில் கூட நீங்கள் ரெண்டு விரலி மஞ்சள் போட்டு வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் கல் உப்போடு சேர்ந்து விரலி மஞ்சள் சேர்ந்துருந்தா, இப்போ நம்ம சேர்ந்துருக்கிற பொருளை பற்றி பேசிகிட்ருக்கோம், சேர்ந்துருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து சின்ன ஜீரகம் இருக்கு இல்லையா, அதோட கொஞ்சம் காயின் நீங்கள் இப்போ 1 ரூபா 2 ரூபா சில்லறை போட்டு வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வெந்தயம் நீங்கள் கிச்சனில் திறந்த மாதிரி வைக்கலாம். உங்களுக்கு கிச்சனே ரொம்ப சமையலறையே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கைக்கு எட்டக்கூடிய இடத்துல இருக்கிற பொருள், உடனடியாக இதை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அப்பப்போ நீங்கள் இதை மாற்றியும் வச்சுக்கலாம். அப்புறம் வடகிழக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நீங்கள் நவ தானியங்களை நீங்கள் ஒரு மூட்டையாக கட்டி, நீங்கள் எள்ளு மட்டும் போடக்கூடாது, அதில் மற்ற நவ தானியங்கள் அனைத்தையும் நீங்கள் வடகிழக்கில் ஒரு மூட்டையாக கட்டி தொங்க விடலாம். அது வந்து உங்கள் வீட்டுக்கு அதில் ஓப்பன் இருந்தால் குருவிகள் வந்து கூட சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி நீங்கள் கட்டி தொங்க விடலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடிக்கடி பூச்சி வராமல் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய நிலை வாயிலில் கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படின்னா மஞ்சள் மாலை கட்டி நீங்கள் போடலாம். அது ரொம்ப சுபீட்சத்தை கொடுக்கும், உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரிசல்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பீரோவில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், உங்கள் பீரோவை திறந்தாலே இந்த நறுமணம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் பூஜை அப்போ மலர்கள் இல்லை, பூக்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் வீட்டு தோட்டத்தில் பறித்து திருநீற்று பச்சை இலை, துளசி இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சிங்க அப்படின்னா, அந்த இலைகளை பறித்து ஒரு தாம்பாளத்தில் வச்சிங்கன்னா உங்களுடைய பூஜை அறையே கமகமனு மணக்கும். அந்த மாதிரி அதற்கு ஒரு நறுமணம் இருக்கும். அதனால் திருநீற்று பச்சை இலை நீங்கள் வளர்க்குறதுக்கு பெரிய இடம்லாம் தேவை இருக்காது. சிறிய இடமாக இருந்தாலும் நல்ல செழித்து வளரக்கூடிய செடி, அதை நீங்கள் எடுத்து எடுத்து சுவாமிக்கு நீங்கள் தினம் தினம் அந்த திருநீற்று பச்சிலையே கொடுக்கலாம், ரொம்ப நறுமணமாக இருக்கும். உங்கள் பூஜை அறையே நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். அதனே நீங்கள் செய்து பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வெள்ளி பொருள் இருக்குது அப்படின்னா அந்த வெள்ளி பொருளோட 2 மொச்சை போட்டு வைங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். தங்க பொருள் இருந்தால் அதில் கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மூக்கடலை, அதை போட்டு வைங்க. வெள்ளி பொருள் வாங்கும்போது மொச்சை வாங்கி தானமாக கொடுங்க, தங்கம் வாங்கும்போது மூக்கல்ல வாங்கி தானமாக கொடுங்க. அந்த தங்கம் உங்களுக்கு நிலச்சி நிற்கும். திரும்ப திரும்ப நீங்கள் தங்கம் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. அடமானம் வச்சா கூட நல்ல ஒரு தேவைக்காக தான் நீங்கள் அதை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பூச்சி மட்டும் வராமல் தானியங்களில் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தோம், உங்களுக்கு இதை செஞ்சு பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.